மக்களே அனைவருக்கும் வணக்கம் யா. சோ இந்த வீடியோ எதற்கானது அப்படின்னு எட்டி பார்த்தோம்னா தெரிஞ்சிருக்கும். சோ நம்ம கைட்லி டீமும் கிராக்வித் ஜாக் டீமும் சேர்ந்து ஒரு விஷயம் பண்றோம். சோ அது என்ன அப்படின்னா மாக் டிரைவ் அப்படின்னு சொல்லி நம்மளே வந்து தனியா ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போறோம். சோ அதான் விஷயம், ஹால் டிக்கெட் எக்ஸாம் வரையும் நடத்த போறோம். சோ இதுல நம்ம எல்லாமே செய்ய போறோம். சோ என்னென்ன இருக்கு அப்படின்றத கிளியர் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு போடணும் அப்படின்னு. சோ என்னன்றத உங்களுக்கு லைவா காமிச்சுறேன், பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? எஸ் போலாமா? போலாமே. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து கைட்லியில் போயிட்டு கூகுளில் போய் கைட்லி டாட் இன் போலங்க நம்ம கைட்லி சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கோர்ஸ் வந்து நம்ம கைட்லி சைட் பண்ணுறோம். ஸோ இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து லைவாக உங்களுக்கு இப்போ ஒரு எக்ஸாம் நடத்துது, ஒரு எக்ஸாம் நடக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த எக்ஸாம் எப்படி பண்ணணும், ஸோ இந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரிலாம் நம்ம பண்ண வேண்டியது, அதெல்லாம் நம்ம கிளியர் பண்ணுறதுக்கு எவ்வளோ உங்கள் எஃபோர்ட் போடுறோம், இவங்க எல்லாத்தையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து லைவாக ஒரு எக்ஸாம் நடத்திடுவோம். அதான் இதோட ஒரு மெயின் மெயினான மோட்டிவ். ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத நீங்கள் கைட்லி சைட்டில் வந்து உள்ளே லாகின் பண்ணிடுங்க, முதல்ல லாகின் பண்ணி லாகின் பண்ணிடுங்க. ஸோ இங்கே மேலேயே உங்களுக்கு இங்கே மாக் டிரைவ் இருக்கும். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா வந்து உங்களுக்கு மாக் டிரைவ் இங்கே கூட இருக்கும், கோட் அப்படின்ற கோர்ஸ் பக்கத்தில் மாக் டிரைவ் இருக்கும். ஸோ இது என்ன இருக்கும் அப்படின்றத பார்க்குறேன். ஸோ இது வந்து நம்ம ஆர்ஆர்பி கிளர்க்குக்கும் ஆர்ஆர்பி டிஓக்கும் அதே டைம் வந்து நீங்கள் காம்போவாகவும் யூஸ் பண்ணி ஆர்ஆர்பி டிஓ ப்ளஸ் கிளர்க் ரெண்டு காம்போவும் யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் உங்களுக்கு எந்த பேக்கேஜ் தேவையோ ஜென்ரலாக வந்து உங்களுக்கு காம்போ பேக்கேஜ் அது எப்படி இருக்கும், என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா, ஸோ இது வந்து முன்னாடி சொல்லிடுறேன் 199 இருக்கு அப்படின்னு நினச்சி நீங்கள் யார் பயப்படுறா. ஸோ இதுலேயும் நம்ம ஆஃபர் இருக்கும். நம்ம ஊருக்கு நம்ம ஊரை சேர்ந்த ஒரு விஷயம் நம்ம ஊரில் பண்ணுறோம் அப்படின்னா ஜாக் வித் ஜாக் போல ஒரு சின்ன பங்கு இருக்கும், அது மக்களுக்காக ஏதாவது பண்ணோன்னு. ஸோ அது நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே தமிழ்நாடு உங்களுக்கு அப்ளை இருக்கா, ஆஃபர் இருக்கா? எஸ். ஸோ இது அப்ளை கொடுத்தீங்க அப்படினாலே உங்களுக்கு 179 ஆயிரும். ஸோ 199 உங்களுக்கு 179 ஆயிரும். ஸோ இதான் நம்ம மேக் பண்ணியிருக்க ஆஃபர், நம்ம தமிழ்நாடு மக்களுக்காக நம்ம கொண்டு வந்துருக்கோம். ஸோ தமிழ்நாடு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 10% ஐ மீன் 20 rupees ஆஃபர் இருக்கும். ஸோ 179. ஸோ எத்தனை டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரெண்டு எக்ஸாம் ரெண்டு டெஸ்ட்டுக்கும் சேர்த்து ஆர்ஆர்பி பிஓக்கும் ரெண்டு பேக்கேஜும் சேர்த்து எடுத்துக்கணும். ஸோ நீங்கள் சிங்கிளாக எடுத்துக்கிறீங்கன்னா 99 எடுத்துக்கலாம். ஸோ இல்லை ரெண்டு சேர்த்து வேணா நீங்கள் 199 சரியா? ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். 179 கரெக்டா? ஸோ இதில் என்ன இருக்கும் அப்படின்னா, ஸோ இப்போ நீங்கள் நார்மலாக ஒரு டெஸ்ட் எடுக்கிறேன், எக்ஸாம் போடுறேன் அப்படின்னா எனக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நோட்டிஃபிகேஷன் பண்ணணும், ஹால் டிக்கெட் எல்லா ப்ராசஸும் எனக்கு தேவைப்படுது. ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதா இருக்கட்டும், ஸோ அதை எக்ஸாமுக்கு யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், மெயின்ஸ் அந்த எக்ஸாம் நான் எப்படி அட்டன் பண்ணேன், ரிசல்ட் பார்க்குறதா இருக்கட்டும், ஸோ அந்த ரிசல்ட் பார்த்ததுக்கு என்ன பண்ண போகிறேன், ஸோ மெயின்ஸ் எப்படி படிக்கணும், ஸோ அதாக இருக்கட்டும், ஸோ அது மெயின்ஸ் ரிசல்ட் வந்துருக்கும் வந்துடும் வரும். ஸோ அதை அதில் நம்ம எப்படி கிளியர் பண்ணுறோமா இல்லையா? ஸோ அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு இன்டர்வியூ பிஓ எக்ஸாம் இன்டர்வியூஸ் இருக்கும். ஸோ இன்டர்வியூவில் போய் இன்டர்வியூ நம்ம எப்படி அட்டன் பண்ணுறது, அது எல்லா ப்ராசஸும் வந்து உங்களுக்கு லைவாக நம்ம நடத்த போகிறோம். ஸோ இப்போ வந்து நீங்கள் கிளர்க்காக நார்மலாக ஃபைனல்ஸ் உங்களுக்கு இன்டர்வியூ செஷனே பார்க்குறேன். ஸோ ஆர்ஆர்பி பிஓக்கு அப்படின்னா, ஸோ ஸ்டேட் செலக்ட் பண்ணிருந்தீங்க, நான் சொன்ன மாதிரி ஸ்டேட் செலக்ட் பண்ணிங்கனா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி கண்டென்ட்ஸ் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் ஸ்டேட் செலக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு கண்டென்ட் வந்துடும். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இன்டர்வியூ ப்ராசஸ் வரையும் உங்களுக்கு என்னெல்லாம் கொடுக்கணுமோ அது எல்லாத்தையுமே இந்த விஷயத்து மூலமாக நம்ம கொடுத்துருக்கோம். வியூ டெஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு இது பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா, எல்லா கதையும் இருக்கும், எல்லா கதையும் எல்லா விஷயமும் உங்களுக்கு இருக்கும். ஹைலைட்டான விஷயமே அதுதான். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இதில் வேக்கன்சி முதற்கொண்டு இருக்கும். ஸோ வேக்கன்சியெல்லாம் நீங்கள் பார்த்து பண்ணுறது அப்படின்னா நீங்கள் அதெல்லாம் கூட பார்க்கலாம். ஸோ வேக்கன்சி நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ வேக்கன்சி பார்த்து நம்ம இது ஓகே இதை பண்ணலாம், அதே மாதிரி ஃபிலிம்ஸ் இருக்கட்டும், ஸோ டேட்ஸு டைம் எல்லாமே கொடுத்துருக்கோம். 15 பதினஞ்சாந்தேதி ஹால் லெட்டர் வந்து 16 டவுன்லோட் ஸோ 18 இருக்கும். ஸோ ரிசல்ட் 21 இருக்கும். அதுக்கப்புறம் மெயின்ஸுக்கான ஹால் லெட்டர் வந்து 18 25 நடக்கும். ஸோ அதுக்கப்புறமேட்டு மெயின்ஸ் ரிசல்ட் வந்து உங்களுக்கு 24 வரும். ஸோ அதுக்கப்புறமேட்டு நீங்கள் இன்டர்வியூக்கான கால் எடுத்து நீங்கள் கிளியர் பண்ணி இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபிலிம்ஸ் கிளியர் பண்ணால் மெயின்ஸ் அட்டன் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி தான் ப்ராசஸ் வந்து ரெகுலராக நம்ம எப்படி நடக்கிற மாதிரி தான் நடக்கும். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் 99 போகிறீங்க. ஸோ உங்களுக்கு எக்ஸாம் ப்ராசஸ்லாம் இருக்க போது, ஸோ நான் தான் சொன்னேன் ஃபிலிம்ஸ் லெவல் எக்ஸாம் அதே கண்டக்ட் ஆட்டிடியூட் அதே 40 மார்க் 80 மார்க் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே இருக்கும். ஸோ அதே சப்போஸ் எக்ஸாம் நடக்கும். ஸோ இது போக வந்து நீங்கள் இதை அப்ளை பண்ணுறது நீங்கள் லாகின் பண்ணி வளர்க்க போல அந்த பேக்கேஜை பற்றி நீங்கள் அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா எனக்கு என்ன பெனிஃபிட், நான் சொன்னேன் இல்லை வேக்கன்சி முதற்கொண்டு இப்படி தமிழ்நாடுன்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் தமிழ்நாட்டுக்கு லெவலுக்கு எக்ஸாம் எழுதுறீங்க. ஸோ உங்களுக்கு 66 வேக்கன்சி இருக்குது. பிஓ எக்ஸாம்னா 66 வேக்கன்சி இருக்குது. அந்த 66க்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் வந்து ஒரு ஓவராலாக ஒரு காம்படிஷனில் நீங்கள் வந்து பெஸ்ட்டாக பண்ணுறீங்க, இது ஃபுல்லாக நடத்துகிறோம் அப்படின்னு. இதில் வந்து நீங்கள் எல்லோரும் இதை அக்சஸ் பண்ணுவாங்க. ஸோ அதில் நீங்கள் 66க்குள்ளே வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து ரொம்ப ரொம்ப வந்து ஒரு பெனிஃபிட்டான ஒரு விஷயமா இருக்கும். அந்த அளவுக்கு நீங்க ஸ்ட்ராங் ஆவீங்க, அந்த உங்களை ஒரு ஒரு கான்ஃபிடன்ஸை புஷ் பண்ற விஷயமா
கண்டிப்பா இந்த டிரைவ் வந்து நம்மளுக்கு ஃபுட் டிரைவ் வந்து நடக்கும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். ஸோ நான் சொன்னேன் இப்போ பியூர் மட்டும்தான் நீங்க இந்த தமிழ்நாடு செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ தமிழ்நாடுனா வந்து உங்களுக்கு அதுக்கு தனியாக ஆஃபர் வரும்னு சொன்னீங்க தானே. ஸோ இப்போ நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ இங்கே வந்து உங்களுக்கு ஒன் தர்கா, ஸோ இது அப்ளை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 99 ஆயிரும். 99க்கு நீங்கள் பிஓ எக்ஸாமுக்கு ஆன டிரைவ் எடுத்துக்கலாம், இல்லை கிளர்க் அதுக்கானவும் இதே மாதிரி டிரைவ் எடுத்துக்கலாம். ஸோ கிளர்க் லெவலுக்கும் லெவலுக்குமாவே நம்ம எக்ஸாம் நடத்த போகிறோம். ரெண்டும் தேவைப்படுதுனா நீங்கள் காம்போ ஆஃபராக எடுத்துக்கலாம். யார் யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ பர்ச்சேஸ் பண்ணுறது டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. ஸோ இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது இஷ்யூ நீங்கள் எப்படி பண்ணலாம். ஸோ இந்த விஷயத்தெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து உங்களை நீங்களே வந்து மோல்டு பண்ணிக்கிறது, இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இந்த நான் சொல்கிற மாதிரி சார் என்ன சார் இந்த நூற்று போட போகிறோம் எதுவும் ஒரு டெஸ்ட் மட்டும் தானே கிடையாது, ஒரு ப்ராசஸ் ப்ராசஸில் நம்ம எந்த லெவலில் இருக்கோம் நம்மளை செக் பண்ணிக்கிறதுக்கான ஒரு ப்ராசஸ். அந்த ப்ராசஸ்க்கு நம்ம டெய்லி ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற காசு கூட சொல்லலாம். ஸோ இல்லை சார் எனக்குலாம் அது ஒன்று சொல்லுறது பெரிய காசு தான், காசாக இருந்தாலும் அந்த காசு கொடுக்க போகிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் அந்த காசு கொடுக்க போகிற ஒரு பூஸ்ட் காசு கொடுக்க போகிற ஒரு கான்ஃபிடென்ஸும் தெரிஞ்சுக்கணும். அதை யோசிச்சு செயல்படுங்க. காசு அப்படின்னு பார்க்காம ஸோ அது நம்மளுக்கு என்ன யூஸ் ஆகும் அப்படின்னு பாருங்கள். கண்டிப்பாக இது ரொம்ப ரொம்ப உங்களுக்கான நல்ல விஷயமா இருக்கும் அப்படின்றக்காக தான் இந்த விஷயத்தில் கிராக் வித் ஜாக்கும் பண்ணியிருக்கோம். தேவைப்படுதுன்னா பர்ச்சேஸ் ஓகேவா? ஓகே மக்களே சொல்லுங்க. வேற ஒன்றும் இல்லை, வேற எந்த டவுட்ஸ் ஆனாலும் இப்போ கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே டாடா, பை பை, சீ யூ.